செழிப்பா இருக்கு. நீங்க மேல நீங்க பாக்கலாம் உயிரோட நண்டு மட்டும் எடுத்துட்டு நான் பண்றேன். என் பக்கத்துல பாருங்க எவ்வளவு பெரிய மீன் இருக்குன்னு. இவ்வளவுதான் மீனோட. சோ இங்க பாருங்க ஒரு பெரிய வஞ்சர மீன் 3 கிலோ. எனக்கு இன்னும் 5 பீஸ் இருக்குதுண்ணா. அஞ்சு மணி சம்பவத்துக்கு நமக்கு டயர்ட் ஆகக்கூடாது, அதனால நம்ம சிஸ்டம் வந்து ரீஃபியூல் பண்ணோம். ஒரு கட்டிங் போட்டோம்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். அந்த கட்டிங் இல்லை, சாய் கட்டிங் போட்டுருக்கோம். எப்படியோ ஒரு வழியா இங்க நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க பில்லர் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. மீன் வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்ஷன் இஸ் இன் ப்ராசஸ். நீங்கள் வந்து பார்க்கலாம். காசிமேடு மார்க்கெட் பிளாக் நம்பர் 2-1 வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மீன் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னா இந்த இடத்துல வந்து ஏலம் எடுக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன். 5 மணிக்கு ஏலம் விடுறது வந்து பெரிய மீன். பாதியெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, ஒரு முழு மீனை வந்து அப்படியே அவங்க வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இந்த இடம் வந்து வேற லெவல் க்ரௌட் ஆயிரும். அது கூடயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மீன் முழு மீன் பெரிய மீன், அதாவது இந்த வஞ்சரம்லாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்ல, 8 மணிக்கு வந்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன், இட்ஸ் ஆன் ப்ராசஸ். ஒரு பெரிய சீலா மீன் வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச ஒரு ஜூமிங்கை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போயிட்டே இருக்கு. 5 மணி ஏலம் வந்து இன்னும் முழுசாக ஆரம்பிக்கவே இல்லை, 4:45 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கே ஏலம் எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா மீன் வந்து இங்கே கம்மியாக, அந்த மீன் வரத்து வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிமாண்டை பொறுத்து தான் வந்து இந்த சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ மீன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் என் பக்கத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மீன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு. ஸோ ட்ரை சைக்கிள் பக்கத்துலேயே நான் இருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டூனா ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வேர்ல்டுலேயே வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கிற மீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் இப்போ காட்டினல இந்த டூனா ஃபிஷஸ் தான். இன்னும் கொஞ்சம் மீன்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஆக்ஷன் எடுக்கிறவங்கலாம் இப்போ பயங்கர பிரிஸ்க் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துச்சுன்னா அந்த மீனை பக்காவாக நம்ம தூக்கிடணும். தூண்டிலில் போட்டு பிடிக்கிறது மட்டும் மீன் இல்லை, இங்கேருந்து தூண்டில் போட்டு பிடிச்சா தான் பக்காவான மீனை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கட்டும் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷனை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் டீசர் தாம்மா. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஐயா கூட தான் நான் வந்திருக்கேன். அதாவது ஏலம் விடுறதில்ல, மீன் பெரிய பெரிய மீன்லாம் இங்கே வந்துச்சுன்னா ஏலம் விடுவாங்கன்னு சொன்னல, அதில் ஏலம் விடுறதில்ல 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயா உங்கள் பேர் ராஜ். ஸோ 45 வருஷமாக இருக்கீங்க. வஞ்சரம் வந்து எவ்வளோ விலையில் அதிகமாக போயிருக்கு, இவ்வளோ விலை வரைக்கும் போயிருக்குப்பா? எங்களுக்கு இன்னைய வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேலே 1200 வரைக்கும் போயிருக்கு. 1200 வரைக்கும் போயிருக்கு. ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து போயிருக்கு. எந்த மீன் வந்து ரொம்ப சத்தான மீன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கிறது வவ்வால் வஞ்சரம். ஆனால் பொடி மீன்கள் தான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவீங்க. அதுதான் ரொம்ப எங்களுக்கு பொடி மீன் தான் அதிகமாக. மற்றபடி மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பிஸியான பர்சன் வந்து ஐயா. அதுதான் நான் சொல்கிறேன், பிஸி ஆகிட்டாங்க, பிஸி ஆகிட்டாங்க. ஏலம் ஏலம் விட போகிறோம் பாருங்கள். கூடு பிடிக்க போது ஏலம்
வேற லெவல் ஸ்பீடு. ஒரு 2-3 minutes தான் இருக்கும். அவ்வளோ மீனியும் வந்து அவங்க ஆக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சைட் என் பக்கத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு. பாறை மீன், அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், என் கை வந்து இவ்வளோதான். அது தலை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தலை. வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இது சின்னதாக தெரியுது, ஆனால் ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரும். ஒரு மொரட்டு பாடி பில்டர் வந்தாருன்னா இதை கண்டிப்பாக நல்லா தூக்கி தோல் மேலே போட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பியூட்டிஃபுல் சைட் மார்னிங். ஸோ பாறை மீன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த 20 கிலோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா வலையில் பிடிக்கிறது. இந்த வஞ்சரம் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டிலில் பிடிப்பாங்க. அந்த தூண்டில் எங்கேன்னு இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அந்த தூண்டில் மீன் வாயிலேயே தான் இருக்குது. உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், மீனோட தூண்டில், மீனோட தூண்டில் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வஞ்சரம் மீன், 3 கிலோ. ஸோ 1 கிலோ வந்து 1000 ரூபா, இது வந்து 15 கிலோ இருக்கும். 15,000 ரூபா வஞ்சரம் மீன் என் கையில் இருக்குது. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். தோல் பாறை, தோல் பாறை மீன் வேற உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மீன் வந்து 3000 ரூபா. ஆமாம், 200 ரூபா ரேட்டு. 1 கிலோ 200 ரூபா. ஓகே, 3000 ரூபா இந்த மீனோட ரேட்டு. ஒரு மீன், ஒரு மீனோட ரேட்டு. ஸோ விடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து காசிமேடு மெயின் மார்க்கெட்டில் நான் வந்து இருக்கேன். இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். ஸோ போட்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவங்க வந்து டைப் பண்ணிகிட்ருக்காங்க போட்டை. இதில் அவங்க பிடிச்சிட்டு வர ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இங்கே அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து அப்படியே ஒரு வாக் நான் உள்ளே போகிறேன். போகும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஃபைபர் போட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ மீனை கொண்டு வருவாங்க, அன்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போயிடுவாங்க திருப்பியும் மீன் பிடிக்கிறதுக்காக. அப்படியே உள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கோம், பார்க்கலாம். இந்த போட்ஸில் வந்த மீன் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இங்கே டைரெக்டாக வந்தாங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். வெள்ள நண்டு இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ் கேட்ச் வெள்ள நண்டு லைவா இருக்கு. நீங்க மேல நீங்க பார்க்கலாம், சண்டை நடக்குது.
பீச்சில் வந்து இந்த நண்டை பிடிக்கவே முடியாது, துரத்தி துரத்தி பிடிச்சாலும் கரெக்டாக பழம் தாண்டி உள்ளே போய் ஒளிஞ்சிரும். நாங்கள் எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கல்ல. தேங்க்யூண்ணா. அது கை கடலாம் கட்டி வச்சுருக்கோம். அக்கா கடையிலேருந்து பெரிய நண்டு, இதை விட பெரிய பெரிய நண்டுலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு சின்ன நண்டு தான், போட்டுச்சுன்னு வைங்க ஒரு விரல துண்டாக எடுத்துரும். கயிறு கட்டி வைக்கும் போதே இங்கே பாருங்க கையை பயங்கரமாக பிடிக்குது. 1000 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. 1000 ரூபா? ஆமாம். 1200 ரூபா. எங்கே ஓடுற, எங்கே ஓடுற? வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாது. பாருங்க உயிரோட நண்டு. காசிமேடு மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுட சுட நண்டு கிடைக்கும். பாருங்க பாருங்க கையை எப்படி போட்டு கொடுத்துட்டு பாருங்க. ஏய் 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 என்ன பண்ற? ஏய் கையை கையை விடு, கையை விடு, கையை விடு, உத்தரம் போட்டு. ஏய் காசிமேடு நம்ம போர்ட்லாம் பார்த்துட்டோம், பட் கருவாடு பார்க்கலன்னா நல்லாவே இருக்காது. கருவாடு ஷாப், உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கருவாடு வேணுமோ இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கோழி மீன்லேயே நிறைய வெரைட்டி இங்கே கருவாடு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்ட்ரிம்ப்பு, என்னாங்குனி கருவாடு. ஸோ நெத்திலி வந்து நம்ம தலையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாருங்க அப்படியே கருவாடை டேஸ்ட் பண்ணுறேன். ஆஹா, நல்லா உப்பாக இருக்குது. அதோட அந்த மீன் மணம், கருவாடு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவாடு, சூப்பராக இருக்குது. ஸோ கருவாடோட தான் நான் வந்து காசிமேடு மார்க்கெட் வ்ளாக் 2 வந்து நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு வாக் த்ரூ தான் இந்த மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் டே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே வந்ததில். ஸ்பெஷலாக காசிமேட்லேருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுவேன். சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை.